துணை முதலமைச்சராகும் உதயநிதி. இதுக்குதானே அவங்க பிளானே போட்டாங்க அப்படின்னு ஒரு பக்கம். அவர் தான் எனக்கு தெரியுமேப்பா, எப்படியும் வந்து முதலமைச்சர் ஆயிடுவார், அப்பா வந்து சிஎம்மாக இருக்கார், அப்புறம் பிள்ளைக்கும் அந்த டெப்டி சிஎம் கொடுப்பாங்களே, இதில் என்ன புதிய விஷயமா இருக்குது? இதுதான் விஜய் லியோ சக்ஸஸ் மீட்லேயே சொல்லிட்டாரு. என்ன சொன்னார் விஜய் அப்படின்ற பற்றி வீடியோவில் பார்ப்போம். துணை முதலமைச்சராக பொறுப்பேற்க போகிறார் உதயநிதி அப்படின்ற ஒரு சர்ச்சை நேற்றைய தினங்களில். இது சர்ச்சையெல்லாம் ஒன்றும் கிடையாது, இது ஆல்ரெடி எதிர்பார்க்கப்பட்ட விஷயம், நாட்கள் கடந்து வெளியே வந்திருக்கிறது, அவ்வளோதானே தவிர ஒன்றும் பெரிய விஷயமாக அதை பார்ப்பதற்கு இல்லை. எதற்காக அப்படின்னா, முதலமைச்சர் அவர்கள் வரும் ஜனவரி 28ஆம் தேதின்னு நினைக்கிறேன் வெளிநாடு பயணம் செல்வதாக இருக்கிறது. அதுக்கு மத்திய அரசும் சிக்னல் கொடுத்துருக்குறாங்க, வெளிநாடு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது முதலீட்டாளர்களுக்கு சந்திக்கலாம்னு சொல்லிட்டு மத்திய அரசு அனுமதி வழங்கியதாக சில தகவல்கள் வந்திருக்கிறது. என்னென்ன நடக்கப் போகுது அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். உதயநிதி அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கு கூட தகுதி இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. துணை முதலமைச்சர் ஆவதற்கு உதயநிதி அவர்களுக்கு தகுதி இருக்கா அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் பார்ப்போம். உதயநிதி அவர்களுடைய பாட்டனார் கலைஞர் அவர்கள் இறப்பிற்கு பிறகு உதயநிதி அவர்கள் பம்பரமாக சுழன்று அரசியலுக்குள்ளே இன்றியானது நம்ம எல்லாருக்குமே தெரிய வந்தது. எதுக்காக சொல்ல வர அப்படின்னா, உதயநிதி அவர்கள் கடந்த 2019 அதாவது சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு அவருக்கு அந்த இளைஞர் அணி மாநில செயலாளருடைய பதவி திமுகவில் கொடுக்கப்பட்டது. எதற்காக அப்படின்னா, இதுக்கு முன்பு ஸ்டாலின் அவர்கள் அதில் தான் இருந்திருக்கிறாரு. அதிலிருந்து 2006ஆம் ஆண்டு கட்சியினுடைய மேயர், அப்புறம் கட்சியினுடைய முக்கிய பங்கு, அப்புறம் துணை முதலமைச்சர், அப்போது இப்போ முதலமைச்சராக இருக்கிறார். அதே போல் மகனையும் ஒரு வழிபடுத்த நினைக்கிறாரோ, ஏன்னா குடும்ப சூழ்நிலையில் குடும்ப பிரச்சனைகள் அதிகமாக இருக்குன்ற மாதிரி தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, குடும்பத்துக்குள்ளே அடுத்த முதலமைச்சர் கேண்டிடேட் யார் அப்படின்ற மாதிரி தகவல் சொல்கிறாங்க. ஏன்னா குடும்பத்துக்குள்ளே பெரிய அளவில் சண்டை வர வாய்ப்பு இருக்குது. ஸோ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருக்கும்பொழுதே தன்னுடைய மகனை கட்சி தலைமைக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டு, ஏற்புடைய தலைவராக ஆக்கிவிட்டு செல்லலாம் அப்படின்ற ஒரு துணியில் செயல்படுகிறார் அப்படின்ற மாதிரியும் ஒரு குற்ற ஒரு 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 எப்படி ஒரு ரூமர் போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். அது ரூமர் தான் எடுத்துன்னா, அஃபீஷியலாக கட்சியிலேருந்து பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் இன்னும் அஃபீஷியலாக சொல்லல, தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களும் இன்னும் அஃபீஷியலாக வெளியே வரலை. ஸோ இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்க விஷயம். முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு பயணம் செல்கிறார். ஏறக்குறைய 6.5 லட்சம் கோடி ரூபாய் இங்கே முதலீட்டாளர்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதைத் தொடர்ந்து அந்த ஒரு இதிலே அதை அடுத்த நிகழ்வாகவே துணை முதலமைச்சராக ஆக போகும் உதயநிதி என்ற ஒரு பேச்சு அடிபட்டிருக்கிறது. உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சராக ஆகிட்டார் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அடுத்த தலைமைக்கான ஒரு ஏற்பாடு ரெடி ஆயிருச்சு அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அதிமுகவுக்குள்ள நம்மளை பொறுத்தளவு ஒன்று தாங்க, யார் வேணால் தலைமை இருக்கட்டும் பாஜகவை தவிர, நான் அதை ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கேன், பாஜகவை தவிர அதிமுகவோ திமுகவோ இஷிகாவோ நாம் தமிழரோ யார் வேணால் தலைமை இருக்கட்டும், ஆனால் மக்கள் நிம்மதியாக இருப்பாங்களா எந்த தலைமையிலையும் அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி மட்டுமே தான் மிஞ்சும். சரி ஓகே, 2019 அரசியலுக்குள்ளே வராரு, கடந்த 3 வருடங்கள் திமுக ஆட்சியில் இருக்கிறது, 2021 எம்எல்ஏ போஸ்டிங் கொடுக்கப்பட்டு சேப்பாக்கத்தில் பெரிய அளவில் பயங்கர அமோக வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள்ளே நுழைகிறாரு. மீண்டும் ஒரு கோரிக்கை வைக்கப்படுது, உதயநிதியோட உற்ற நண்பராக இருக்கக்கூடிய அன்பில் பொய்யாமொழி மகேஷ் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் உதயநிதியையும் அமைச்சரவையில் இணைக்கின்னு சொல்லிட்டு முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை கொடுத்ததாக சொல்லப்படுது. அப்போது பதவியேற்பு நிகழ்ச்சியின் போது அமைச்சரனுடைய அந்த 38 அமைச்சர்கள் சொல்லும் பொழுது உதயநிதி அவர்களுடைய பெயர் இல்லாதது அரங்கத்தை அதிர வைத்த ஒரு காட்சி. ஏன் அப்படின்னா, சில நேரம் ஆறப்போட்டு தான் ஒரு விஷயத்தை செய்யணும், உடனே செஞ்சோம் அப்படின்னா மக்கள் மத்தியில் அது இம்பாக்ட்டு பெருசாக கிரியேட் ஆயிரும். ஸோ அதனால் அதை ஆறப்போட்டுட்டு அப்புறம் அடித்தார் ஸ்டாலின் என்ற மாதிரி ஒரு பேச்சு வந்துக்கிட்டு இருக்கு. சரி ஓகே, இப்படி இருக்கும் பட்சத்தில் மு க ஸ்டாலின் அவர்கள் அதுக்கு பிறகு 2021 நினைக்கிறேன், ஆமாம் 2 வருடங்கள் ஆயிடுச்சு, 2022 மன்னிக்கணும், 2022 முதலமைச்சருடைய மகன் உதயநிதிக்கு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்கிறார். இதில் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்த யாருன்னா, கே நேரு அவர்கள், அப்புறம் சேகர் பாபு அவர்கள், அப்புறம் செந்தில் சிறையில் இருக்கார்லே செந்தில் பாலாஜி, இவர்கள்லாம் உதயநிதி அவர்களும் எங்களோடு அமைச்சரவைக்குள்ளே இருக்கணுன்ற மாதிரி மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ப்ரெஷர் கொடுத்ததாக சில தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்கு. சரி, இதெல்லாம் கடந்து பிறகு ஒரு வழியாக அவர் இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டு துணை அமைச்சராக ஆக்கியாச்சிங்க. இன்றைக்கி பெரிய அளவில் ஒரு முதலமைச்சருக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதையும் பந்தபஸ்தும்
உதயநிதி அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. உண்மையான விஷயம் கூட நேராக பார்க்குறோம், நேராக போகிறோம். அது பரவாயில்ல, அது தந்தை மகனுக்கு ஆற்றக்கூடிய உதவியின் திருக்குறளே இருக்கு இல்லையா, அது எதில் ஆற்றணும்னு இருக்குது. சரி ஓகே, அதுக்குள்ளே நம்ம ரொம்ப இன்டெப்த்தாக போக தேவையில்லை, அது அவர்களுடைய கட்சி சார்ந்த விஷயம். உதயநிதி அவர்கள் முதலமைச்சராக ஆனால் அடுத்து விஜயனுடைய அரசியல் என்று இருக்குது. உதயநிதி வர்சஸ் விஜயின் மாறுமா அப்படின்ற ஒரு பேச்சும் அந்த விஜயினுடைய லியோ சக்சஸ் மீட்டில் விஜய் பேசிய பேச்சு அதில் பெரிய அளவில் எழுதுது. என்ன சொன்னார் அப்படின்னா, விஜய் ஒருத்தனுக்கு அப்பா சட்டை மேலே ஆசை இருக்கும், ஏன்னா அப்பா சட்டை பத்துதோ பத்தலையோ அப்பாவினுடைய சேர் ஒசரமாக இருக்கும், ஏறி உட்காரலாமா உட்காரக்கூடாதோ தெரியலை, பத்துதோ பத்தலையோ போட்டுக்கணும்னு நினைப்பான், அப்பாவோட சேரில் உட்காரலாமா உட்காரக்கூடாதுன்னு தெரியாதுனா உட்காந்துப்பான், அதே போல தான் அப்படின்னு சொல்லி இக்கு வச்சு முடிச்சது. இப்போ தான் புரியுது அது. வீட்டில் ஒரு குட்டி பையன் ஆசையாக அவங்க அப்பா சட்டையை எடுத்து போட்டுக்குவான், அப்பாவோட வாட்ச் எடுத்து கட்டிக்குவான், அப்பாவோட சேரில் ஏறி டொயின் ஏறி உட்காந்துக்குவான், அந்த ஷர்ட் அவனுக்கு செட்டே ஆகாது, தொலை தொலை தொலைன்னு இருக்கும், வாட்ச் கையிலேயே நிற்காது, அந்த சேர்லாம் உட்காரலாமா வேணாமா, அது அவனுக்கு தகுதியா இல்லையா அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. அப்பா சட்டை யாருக்காக சொன்னார், எதற்காக சொன்னார்ன்ற மாதிரி சில சமூக வலைத்தளங்களில் ரூமர் கலப்பினதை நான் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதையும் மக்கள்கிட்ட நம்ம பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஏற்பாடு. நேற்று தினங்களில் உதயநிதி அவர்கள்ட்ட நீங்கள் துணை முதலமைச்சர் ஆக போகிறீங்களே அதுக்கான பேச்சு எழும்புதே அப்படின்னு சொல்லும்பொழுது, ஆமாம் ஆமாம் முதலமைச்சருக்கும் அமைச்சர்களுக்கும் துணையாக இருக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு முற்றுப்புள்ளி வைத்துட்டு கடந்து சென்றார். ஏன்னா அமைச்சராவதுக்கு முன்பு நீங்கள் ஏன் அமைச்சராகனு சொல்லும்போது ஒரு அழகாக சிரிப்பை மட்டுமே சிரித்து விட்டு கடந்து சென்ற காட்சிகளும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இன்னைக்கு துணை முதலமைச்சராக கூடிய தகுதிக்கு உதயநிதி அவர்கள் வந்து விட்டாரா அப்படின்ற பேச்சும் எதிர்கட்சி தரப்பில் எதிர்த்தரப்புலேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருக்கிறது. உதயநிதி அவர்கள் ஒருவேளை முதலமைச்சராக கூட ஆகலாம் 2026 அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுது. ஆனால் 2026 மக்களுடைய அந்த மனம் எப்படி இருக்குன்றத மக்கள் தான் தீர்மானிக்கணும், உதயநிதி முதலமைச்சரா இல்லையா அப்படின்றது. ஏன்னா ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டோட உதயநிதியாக தான் அடுத்து நிறுத்துவாங்க, ஏன்னா அப்பாவுக்கு வயசாயிருச்சுங்கும்போது அடுத்த பொது பொறுப்பு வந்து பிள்ளை ஏற்கனவுங்கும் பட்சத்தில் அது ஒரு குடும்ப ரீதியாக தான் அரசியல் போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. திரும்பவும் சொல்கிறேன், நம்மளுக்கு திமுகவிலையோ அதிமுகவிலையோ நான் தமிழர்களையோ இல்லை விடுதலை சிறுத்தைகளையோ இனிமே இருக்கக்கூடிய ஏனைய கட்சிகள்லையோ யார் தலைமைக்கு வர்றது பிரச்சனை இல்லை, தலைமைக்கு வந்து நாட்டை முன்னோக்கி இழுத்து செல்கிறாங்களா அதுதான் பிரச்சனை. இப்படி பார்த்தா இங்கே கேள்விக்குறி மட்டும்தான் மிஞ்சி இருக்கிறது. சரி ஓகே, உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சராக ஆனால் வந்தால் வரவேற்போம், கங்க்ராச்சுலேஷன் டு மிஸ்டர் உதயநிதி அவர்கள், வந்தால் நல்லது. ஏன்னா ஒரு இளைஞர் கையில் நாடு போணுச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ மீன் ஒருவேளை அது மேபி தப்பாக கூட இருக்கலாம். இப்போது நிறைய கமெண்ட்ஸ் என்னென்னா திமுக சொம்புன்றாங்க, என்ன ஏதாவது ஒரு விஷயம் சொன்னோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் எல்லாம் திமுக சொம்பு 200 கொடுத்துட்டாங்க அப்படின்னு ரொம்ப மோசமான கமெண்ட்ஸ்லாம் ரொம்ப தாக்குறீங்க, பரவாயில்ல அது உங்களுடைய சுதந்திரம். சரி என்னை திட்டுங்க, எங்கள் அம்மாவில் என்ன பண்ணாங்க அந்த மாதிரி கண்டிஷனுக்கு தான், ஏன்னா அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணி இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வர்சஸ் யாரோட யார் உதயநிதி போட்டு போட போகிறாருன்றது இன்னொரு தலைப்பில் நம்ம பார்ப்போம். உதயநிதி அவர்களுக்கு முதலமைச்சராகக்கூடிய தகுதி இருக்குதா இல்லை. இப்போது ஸ்டாலின் அவர்கள் 28 வெளிநாடு பயணத்திற்கு முன்பு உதயநிதி வந்து துணை முதலமைச்சராக அறிவிக்கப்படும், ஏன்னா ஒரு 15 நாட்கள் வெளிநாடு சுற்றுப்பயணங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருப்பதாக சொல்லப்படுது. அது வரைக்கும் பொறுப்பு முதலமைச்சராக மூத்த அமைச்சர்களை இங்கே நியமனம் பண்ணுவாங்க. ஆனால் மூத்த அமைச்சர்கள்னு பார்த்தா கே நேரு அவர்கள், மீன்வளத்துறை அமைச்சர் அவர் துரைமுருகன், இவருக்கு தானே இருக்கிறாங்க, இன்னும் ஏனைய அமைச்சர்கள் இருக்காங்க, எப்படி உதயநிதியை போடுவாங்க அப்படின்ற சந்தேகமும் திமுக வட்டாரங்களில் வந்திருக்கிறது. ஒருவேளை இளைஞரணி மாநாட்டுக்கு பிறகு அந்த அறிவிப்பு வரலாம், சேலத்தில் நடக்கக்கூடிய இளைஞரணி மாநாட்டுக்கு பிறகு உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சராக ஆக போகிறார் அப்படின்ற அறிவிப்பும் வரலாம். என்ன நடக்க போகுது அப்படின்றத மக்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உதயநிதியை மக்கள் ஏற்கிறார்களா எதிர்க்கிறார்களா அப்படின்ற கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். துணை முதலமைச்சராக போகும் உதயநிதிக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க அப்படின்றது கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். உங்களுடைய கருத்து முழுவதுமாக முழு மனதோடு வரவேற்கப்படுகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். படித்து நான் தெரிஞ்சுக்கிறேன், நாளைக்கு உணர்வில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோஷ்வா. நன்றி, வணக்கம்.